வணக்கம், நீங்களோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் வாங்க. சைனாவை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ், வுஹான் நகரில் சிக்கிய 500 இந்தியர்களை விமானம் மூலம் மீட்க நடவடிக்கை. தஞ்சை பெரிய கோவில் கும்பாபிஷேகம் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் தான் நடைபெறும், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. கொரோனா வைரஸ் எதிரொலி, சீனாவிலிருந்து கோவை வந்த 8 பேர் 28 நாட்கள் பொது இடங்களுக்கு செல்லக்கூடாது என தமிழக சுகாதாரத்துறையினர் கட்டுப்பாடு. அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக தற்போதைய இலங்கை தூதர் தரஞ்சித் சிங் சித்து நியமனம். சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்க காவல்துறை ஆணையருக்கு அதிகாரம் உள்ளது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். நடிகர் ரஜினிக்கு விதிக்கப்பட்ட ரூபாய் 66.22 லட்சம் அபராதம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. 2002 முதல் 2005 கணக்காண்டுகளில் முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என அபராதம் விதிக்கப்பட்டது. குரூப் 4 தேர்வில் ரூபாய் 7.5 லட்சம் கொடுத்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக தேர்வர்கள் 2 பேர் கைது. சேந்தமங்கலம் சேர்ந்த விக்னேஷ், பண்ருட்டியை சேர்ந்த சிவராஜ் ஆகியோரை இன்று கைது செய்தது சிபிசிஐடி. இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் பிரிக்கப்படும், எக்காலத்திலும் அண்ணா பல்கலைக்கழக பெயர் மாற்றப்படாது, அமைச்சர் ஜெயக்குமார். நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிர்மலா தேவி, 2வது முறையாக பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிபதி. 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதலமைச்சர் பழனிசாமி விரைவில் அடிக்கல் நாட்ட உள்ளார், அமைச்சர் விஜயபாஸ்கர். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதே தமிழக அரசின் இலக்கு, அமைச்சர் விஜயபாஸ்கர். மேன் வர்சஸ் வைல்ட் நிகழ்ச்சி படப்பிடிப்பின் போது எந்த காயமும் ஏற்படவில்லை, நடிகர் ரஜினிகாந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெய்லி ட்விட்ஸ் தெரிஞ்சுக்க மாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.